ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொத்தமாக ரெண்டு டைப் ஆஃப் ட்ராக் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டைப் ஆஃப் ட்ராகை எந்த கண்ணுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும், ஸோ எந்த இடத்துல யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வரும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ட்ராக் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ட்ராக் அண்ட் யூ ட்ராக் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ எல்லாருக்கும் தெரியாத விஷயம், என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கறது புரியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ரேஞ்சில் என்ன ட்ராக் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ கண்டிப்பாக ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அண்ட் என்ன கன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயமும் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிள் அண்ட் ஏஆர் ஒன் டாப் கன்ஸ். ஸோ ஏஆர் ஒன் டாப் கன்ஸ் தான் அந்த உட்பேக்கர், ஏசிஐடி இந்த மாதிரி கன்ஸ் தான், எஸ்கேஎஸ் இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ரேஞ்சில் என்ன டைப் ஆஃப் ட்ராக் யூஸ் பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ட்ராக் ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப தூக்கிற வேணாம், லைட்டா தூக்கினா போதும், செம்மையான ஹெட் ஷாட்ஸ் விழுகும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மிட் ரேஞ்சா இருக்கட்டும், ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் வந்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதே ஸ்ட்ரெயிட் ட்ராக் யூஸ் பண்ணலாம். பட் ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நீங்க உங்க மொபைல் வந்து ஒரு 8 GB ரேம் இருக்கு, உங்களோட டிபிஐ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு, சென்சிட்டிவிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க யூஸ் பண்ணலாம். பட் அப்படியே யூஸ் பண்ணாலும் எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கேள்விக்குறி தான். பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கன்ஸ்க்கு டெசர்ட் ஈகிளா இருக்கட்டும் இல்ல ஏஆர் ஒன் டாப் கன்ஸுக்கா இருக்கட்டும், நீங்க ஷார்ட் ரேஞ்சில் M1887 அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல பிக்ஸ் ஆயிக்கோங்க. அந்த கன்னை M1887 பிக்ஸ் ஆகிக்கிட்டு நீங்க ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு அம்பர்லாவோ இல்ல ஐ மீன் இந்த யூ டிராக் சொல்றேன் தெரியுமா, அந்த யூ டிராக நீங்க அடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் சூப்பரான ஹெட் ஷாட்ஸ் டெஃபினட்டா உலகம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் கன்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த எஸ்ஜி கன் எல்லாமே சரி அண்ட் MP40 இந்த மாதிரி கன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம், SMG-ஆ இருக்கட்டும் ஏஆர் கன்னா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நான் சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பா பொருத்தமா இருக்கும். ஸோ ஷார்ட் ரேஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூ டிராக் ஹெட் ஷாட்ஸ் வந்து நீங்க எல்லா கண்ணுக்கும் பயன்படுத்தலாம். நல்ல ஷார்ட் ரேஞ்சில் நீங்க வந்து AK-ஆ இருக்கட்டும், டெசர்ட் ஈகிளா இருக்கட்டும், இல்லைன்னா ஏஆர் ஒன் டாப் கன்ஸா இருக்கட்டும், SMG-ஆ இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயர்ல இருக்கிற எல்லா கண்ணையுமே ஷார்ட் ரேஞ்சில் ஹெட் ஷாட் வைக்கணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்னைப்பர் கன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க, எல்லா கண்ணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ டிராக் ஷார்ட் ரேஞ்சில் நீங்க டெஃபினட்டா யூஸ் பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட அந்த யூ டிராக் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஹெட் ஷாட் அடிக்கிறது ஓகே, பட் ஒன் டாப் அடிக்கிறது M1887 எஸ்ஜி கன்ஸ்ல எப்படி அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. ஸோ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் தெளிவாக ஒரு வீடியோ சொல்லியாச்சு. ஸோ ரெண்டு வீடியோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து பார்க்குறோம், எந்த அப்டேட்ஸும் விட்டுறாதீங்க. பை.